எம்மாடி புது மருமகளே. சொல்லுங்க அத்தை. நல்லா கேட்டுக்க, இனி எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமை செஞ்சு அவங்கவுங்களை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. சரியாத்தை. சாமான கழுவிடு, துணியை வாஷிங் மிஷினில் போட்டுதாடுறம்மா. காலெல்லாம் அழுக்கு நிறைய இருக்கும், பார்த்து பார்த்து கையிலேயே நல்லா ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி துவச்சிடுமா. ஆ சரிங்கத்தை. அப்புறம் மறந்துட்டேன், நல்லா சுருக்குன்னு மீன் குழம்பு வச்சுடு. சரிங்கத்தை. ஒரு வழியாக புது மருமக தலையில் எல்லாத்தையும் கட்டியாச்சு. மக ஏன் காலில் இருந்தே ஃபோனே பண்ணலை, என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி கேட்போம். மகளே, ஏமா காலையிலேருந்து ஃபோனே, இவ்வளவு நேரம் வீட்டில் ஒரே வேலைம்மா, அதான் ஃபோன் பண்ணலை. நீ கல்யாணம் பண்ணிக்கின்னு போகும்போது என்ன சொல்லிவிட்டேன், ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு இல்லையா சொன்னேன் இல்லையா, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கின்னு செஞ்சுக்கின்னுக்கிறியா. உன் புருஷனுக்கு மட்டும் சோத்த போங்கு, துணியை தொய், அதை விட்டுட்டு மாமியார் காரி, கீமியார் காரி, நாத்தனார் காரி, கீர்த்தனார் காரி, எவளுக்காவது எதையாவது செஞ்சு கொடுத்த அப்புறம் உனக்கு இருக்கு. அடுத்த மாதமே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு தனி கொடுத்துனு போக வழியை பாரு. அத்தை, நானும் அடுத்த மாதம் தனி கொடுத்துனு போயிடுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா பேசிக்கணும் தான், நாங்கள் சும்மா டைம் பாஸுக்கு. இப்படியெல்லாம் நடிக்கிற பாருங்க என் மாமியார் காரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அன்னைக்கு, நீ போய் வேலையை பாருமா, நாங்கள் சும்மா பேசிக்கணும் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அத்தை, நானும் போயிட்டு வேலையை பார்க்குறேன். இன்றைக்கி என்ன செய்யலாம், ஒரு ஐடியா, நம்ம இன்றைக்கி சப்பாத்தி குருமா செய்யலாம். சாப்பிடுங்க அத்தை, இன்றைக்கி நான் சப்பாத்தி குருமாலாம் செஞ்சு வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். என்னங்க, நீங்களும் சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். அன்னைக்கிலி சம டேஸ்டா இருக்கு, சப்பாத்தி குருமாக்கும் பிரமாதம் போ, சூப்பரா இருக்கு. அத்தை உங்களுக்கு வைக்கிட்டா சப்பாத்தி. போதுமா போதுமா, நல்லாதான் சமைச்சிருக்க, பரவாயில்லம்மா, சூப்பர்மா. அன்னைக்கிலி நீயும் உட்காந்து சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஏமா அன்னைக்கிலி, நாளைக்கே உன் நாத்தனார் வராலம்மா வீட்டுக்கு. சரிங்க அத்தை, வரட்டா அத்தை, நான் பாத்துக்கிறேன். அம்மா என்னம்மா விஷயம், திடீர்னு பஞ்சவர்ணம் வராங்க? அதான்டா, எது வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு தாண்டா வரா, கல்யாணத்தை பார்த்துட்டு போகலாம், நம்ம கூட எல்லாம் ஃபேமிலியாக தாண்டா போக போகிறோம், அதான் வரேன்னு சொல்லியிருக்கா, இன்னைக்கு வரலாம். சரி சரி, ஆமாம்மா, அந்த கல்யாணத்தையே நான் மறந்தே போயிட்டேன், வரட்டம்மா, எல்லாம் கும்பலாக போயிட்டு வருவோம். வாமா பஞ்சவர்ணம், வாமா. என்னம்மா எப்படிமா இருக்க, அதை வந்துட்டேம்மா. அண்ணன் அண்ணிலாம் எப்படிமா இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? எங்கே அவங்க ஆடியே காணும், நீ மட்டும் உட்காந்து ரெடி ஆகிட்டு கல்யாணத்துக்கு. அன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு இல்லையே, உன் நாத்தனார் வந்திருக்கா பாருமா, தண்ணி கொண்டு வாமா நாத்தனாருக்கு. என்னங்க அத்தை கூப்பிட்டீங்களா? போயிட்டு
மருமகளை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டு வாடா. சரிம்மா, கூட்டிட்டு போறேம்மா. ஆ, எல்லாரும் காஃபி குடிங்க. சரிம்மா, நான் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. ஏந்திர அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்துருவோம். சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அன்னைக்கு ஜூஸ் குடிம்மா. எனக்கு குழந்தை வயித்துல இருக்கும்போது இவ்வளவு பாசமா பாத்துக்கிறீங்க, இதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பாசமா பாத்துக்குவீங்களா? என்ன அன்னைக்கு இப்படி கேட்டு புட்ட, உன்னையும் நமக்கு வரப்போற குழந்தையும் பாத்துக்கிறதானே எனக்கு வேலையே. இதை விட வேற என்ன இருக்கு? என்னங்க, போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு தெரியலங்க. ஏண்டி பின்ன உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் தொட்டில ஆட்டி விடுங்க. இப்பதாண்டி படுத்து ஒரு மணி நேரம் ஆச்சு, தலை வலிக்குது. போ, நீ போய் ஆட்டு. ஏங்க குழந்தை உங்க பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் தூக்கியாச்சு கொடுங்களேன். ஏண்டி இப்படி உயிரை வாங்குற, குழந்தைய நான் பாத்துக்கிட்டே இருந்தேனா காலையில நான் எப்படி போய் வேலைக்கு போக முடியும்? பிள்ளைய ஒத்தையில நான் தானே கஷ்டப்பட்டு பாத்துக்கிறேன். குழந்தைய வளர்க்க கஷ்டமா இருந்ததுன்னா உங்க அம்மா வீட்டிலேயே இருந்துட்டு வா. குழந்தை பெருசாவற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு இல்ல, எங்க போற? இங்கே இரு, நான் ஊருக்கு கிளம்புறேன். நீங்க தான் எங்க அம்மா வீட்டுல போயிட்டு குழந்தைய வளர்த்து எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் இப்பவே கிளம்புறேன். ஏ, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இரு அன்னைக்கு இல்ல, இரு வா. வன வனடா சாமி, உங்ககிட்ட என்னால மாட்டிக்க முடிக்க முடியாது. நான் போய் என் குழந்தைய எடுத்து நான் வளர்த்து எடுக்கிறேன் வரேன். உங்ககிட்ட எதுக்கு எனக்கு ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு நான் இங்கே இருப்பேன்? சரி, போய் ஒன்னா நாலு நாள் இருந்துட்டு வா, நான் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லைங்க, தேவையில்லை. நான் குழந்தை பெருசான கிட்டே வரேன், நீங்க ஒன்னா வந்து வந்து பாத்துட்டு போங்க. அத்தை நான் ஊருக்கு போயிட்டு வரேங்க. அத்தை சரிம்மா, போயிட்டு எப்போ வருவேன்? உங்கள் பையனா அத்தை, நைட்டில் என்ன தொல்லை பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் போயிட்டு குழந்தைய பார்த்துக்கணும் வா, வளர்ந்து பிறகு வெயிட்டுனு வா அப்படின்னு சொல்கிறார் அத்தை. அதனால் நான் கிளம்புறேன் அத்தை. ஏன்டா அப்படி சொல்கிறேன், நம்ம குழந்தை தானடா, நம்ம தான் பார்த்துக்கணும். இப்படியா சொல்லுவேன் ஒரு பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைம்மா. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்காத, வீடு நான் உனக்கு கூட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் வா. போயிட்டு ஒரு வாரம் ஆனால் இருந்துட்டு வாம்மா, நான் பார்த்துக்கிறேன். அப்போ சரிங்க அத்தை, நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். அத்தை டேய், அன்னைக்கு இல்லையும் குழந்தையும் கூட்டின்னு போயிட்டு பார்த்துருமா, காரில் எத்தனை விட்டுட்டு வாடா. ஆ சரிம்மா, நான் போய் விட்டுட்டு வரேம்மா. சாரி அன்னைக்கு என்னை மன்னிச்சிரு, திரும்ப இந்த பக்கம். மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? திரும்புமா அன்னைக்கு, திரும்பு. என்ன இப்போ திரும்பிட்டேன், இப்போ நான் சொல்லுங்க. என் மேல ஒன்னும் நீ கோவமா தான் இருக்கியா? நான் யாரு பக்கம் போறதுக்கு? என்ன அன்னைக்கு இப்படி சொல்லிட்ட, நீ என் செல்ல பொண்டாட்டி இல்லையா? பெருசா செல்ல பொண்டாட்டி, செல்ல பொண்டாட்டி நான் இப்ப திட்டம் போது தெரியலையா? ஒழுங்கா முன்ன பார்த்து வண்டி ஓட்டுங்க. அன்னைக்கிலையும் பாப்பாவையும் விட்டுட்டு போறேன், பாத்துக்குங்க. ஒரு வாரம் இருக்கணும்னு நாங்க, விட்டுட்டு போறேன் பாத்துக்குங்க. போயிட்டு வரேன், எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. உட்காருங்க மாப்பிள்ள, கொஞ்சம் காபி தண்ணியாவது குடிச்சிட்டு போலாம்ல, உட்காருங்க. ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அத்தை, நான் போயிட்டு வரேன். இன்னொரு நாளைக்கு வந்து குடிக்கிறேன் அத்தை, பொறுமையா விருந்தே சாப்பிடறேன், சமைச்சு வையுங்க. சரிம்மா, அவர் போயிட்டு வரட்டமா, அவருக்கு மீதி டைம் தான் ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டோம் வீடு. அன்னைக்கு இப்படி திரும்பி பாருமா. சரி, நான் போயிட்டு வரேன் அன்னைக்கு, நீ பத்திரமா இரு, குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோ. பை.